எல்லாருக்கும் வணக்கம். இது உங்க ஜெயா. இன்னைக்கு நான் வந்து இன்னொரு தமிழ் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். இன்னைக்கு வந்து இயற்கை சர்ம பராமரிப்பை தான் பார்க்க போறோம். நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்க, எப்படி வந்து ஸ்கின் லைட்டன் பண்றது, பிரைட்டன் பண்றது, ஃபேர் ஆகுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம். நான் வந்து உங்களுக்கு சில விஷயங்கள் சஜஸ்ட் பண்ண மாட்டேன், ஏன்னா அது வந்து ஆபத்தான ஒரு விஷயம். மாஸ்கோ, க்ரீமோ, இல்லை பார்லர் போடுறதோ, இதெல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் ஆபத்தான விஷயங்கள். இயற்கையிலேயே நம்மளுக்கு வந்து ஸ்கின்னை லைட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. என்ன கொஞ்சம் டைம் ஆகும், மற்றபடி அது வந்து ரொம்ப ஆபத்தே கிடையாது. நம்ம சர்மம் வந்து அந்தளவுக்கு பாதிப்பு அடையாது. ஸோ அதனால் நான் வந்து இயற்கை தான் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். மாஸ்கில் பார்த்தீங்கன்னா நாலே நாலு பொருட்கள் தான், ரொம்ப ஈஸியான ஒரு மாஸ்க்கு. எல்லா இடத்துலையும் அந்த பொருட்கள் கிடைக்கும். இப்போ இந்த லைட்டனிங் மாஸ்கை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இந்த பவுலில் நான் வந்து தயிர் ஆட் பண்ணுறேன். தயிர் வந்து சருமத்தை ஃபேர் மட்டும் ஆக்கிறது இல்லை, நல்லா க்ளோயிங்காக சாஃப்டாகவும் ஆக்கும். அதுக்கப்புறம் கடலை மாவு ஆட் பண்ணுறேன். கடலை மாவு ஃபேர்னஸுக்கு மட்டும் இல்லை, ஆக்னேக்கும் டேனியும் அதை ரிமூவ் பண்ணும். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். மஞ்சள் தூள் கண்டிப்பாக தங்கன்னே சொல்லலாம். சன் டேமேஜ், ஆக்னே, நிறைய விஷயத்துக்கு இது நம்மளுக்கு உபயோகமாக இருக்குது. கடைசியாக எலுமிச்சை சாறு. எலுமிச்சை சாறு இது இன்னொரு முக்கியமான சேஃபான ஒரு நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் ஸ்கின்னை வந்து ஃபேர் ஆக்கிறதுக்கு. நல்லா வந்து இதை கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் இது இன்னும் கொஞ்சம் கெட்டி பதமாக இருக்குது, அதனால நான் வந்து எலுமிச்சை சாறு இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். தண்ணியே இதில் ஆட் நான் வந்து சேர்க்க போகிறது கிடையாது. எலுமிச்சை சாறு தான், அந்த பதம் வர வரைக்கும் எலுமிச்சை சாறு தான் சேர்ப்பேன். இது பார்த்தீங்களா, அந்த பதம் வந்துருச்சு. இப்போ இதை வந்து நான் முகத்தில் கழுத்துலலாம் அப்ளை பண்ண போகிறேன். நல்ல திக்காக இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இது முகம் கழுத்து மட்டும் கிடையாது, நீங்கள் கைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம், காலுக்கு, எங்கே வேணால் இதை அப்ளை பண்ணிக்கலாம். எந்த ஒரு பாதிப்பும் அது கொடுக்காது. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் முழுசாக அப்ளை பண்ணிட்டேன். இதை வந்து நான் ஒரு 20 நிமிஷத்துக்காவது நான் வந்து இதை முடியல வச்சுக்க போகிறேன். நீங்கள் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கூட வச்சுக்கலாம், தப்பே கிடையாது. மினிமமாக 20 நிமிஷமாவது நம்ம முகத்தில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தண்ணி தெளித்து நல்ல ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்து இதை வந்து வைப் பண்ணி எடுத்துருங்க. இப்போ பார்க்குறீங்களா? ஸோ இப்போ பார்க்குறீங்க இல்லையா, முகம் எவ்வளோ பொலிவாக தெரியுது. முன்னாடிக்கும் இப்போக்கும் வந்து எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குது. வெறும் ஒரே தடவை இந்த மாஸ்க் அப்ளை பண்ணி 20 நிமிஷத்தில் இவ்வளோ அழகான ஒரு டிஃப்ரென்ஸை நீங்கள் பார்க்க முடியுது. ஒரே தடவை பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய வித்தியாசம் தெரியுதுன்னு. அவ்வளோ சூப்பரான மாஸ்க் இது. இதை வந்து நீங்கள் வாரத்தில் 2 தடவையோ இல்லை 3 தடவையோ நீங்கள் வந்து இதை உபயோகப்படுத்திக்கலாம். நல்லா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ், எவ்வளோ நாள் இதை யூஸ் பண்ணோன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஸ்கின் ஒரு ஒருத்தர் ஸ்கின் ஒரு ஒரு மாதிரி இல்லைங்களா. ஸோ உங்கள் ஸ்கின்க்கு எவ்வளோ லைட்டன் ஆகுதோ, எவ்வளோ தூரம் உங்களுக்கு வேணுமோ, அது வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் இதை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். திருப்பி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். கண்டிப்பாக வேறு ஏதாவது கேள்வி இருந்தால் என்னை கீழே கேளுங்க. அவ்வளோதான், இப்போதைக்கு அவ்வளோதான். பாய்.